வணக்கம், குட் ஈவினிங் பிரதர் வசந்தி நாகராசி, குட் ஈவினிங் சிஸ்டர் லோரி சேவா பிண்டருமா, ஹாய் பிரதர் குணசேகரன் குமாரசாமி வான்ஸ் டு பி இன் யோர் வீடியோ, குட் ஈவினிங் அண்ணே கங்கா ஜேபி, தேங்க்ஸ். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஹாய் ப்ரோ ராஜேஷ், ஸ்ரீயா சாயா ஸ்ரீயா, ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓ சம்மந்தப்பட்டது. சசிகுமார் வணக்கம். ஓகே ஜேஸ், ஒரு சின்ன அப்டேட் எல்லாருக்கும். என்னென்னா போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்மாஸ், முக்கியமாக பெர்மாஸ் மூலியமாக, ஒற்றுமை நம்மள மூலியமாக வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு, உங்களால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, ஏறத்தாழ ஒரு 10,000 குடும்பத்துக்கு வந்து குரோசரிஸ் கொடுத்துருக்கோம். சரியா, ஒரு 10,000 ப்ளஸ் குரோசரிஸும் மற்ற ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படி செஞ்சோன்னு இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியல, உண்மையிலேயே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 10,000 குடும்பங்கிறது வந்து சின்னாங்க வந்து நம்ம வந்து ஒரு நம்பரில் சொல்லிட்டோம், 10,000 ஃபேமிலிஸ்னு. ஆனால் இந்த 10,000 ஃபேமிலிஸ் வந்து இஸ் நோ ஜோக், ஆக்சுவலி வந்து நோ ஜோக். தேங்க்ஸ் டு ஆல் மை ஸ்பான்சர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்து தீபாவளிக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 150,000 ரிங்கிட் அவர் மட்டும் ஸ்பான்சர் பண்ணார். அதே வந்து எத்தனையோ 100 ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்மளால் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சு. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா, இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எதுவுமே செய்யலை. சரிங்களா, எதுவுமே நம்ம செய்யலை. ஏன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் லெஃப்ட், என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓய்வில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா பேண்டமிக்கில் வந்து 2 வந்து இந்த கொரோனானால என் டீம் மெம்பர்ஸும் சரி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் அழுத்து போயிட்டாங்க. ஓட 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 புஷ் பண்ணி நிறைய பேர் ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன், என்னோடய டீம்லேயும் ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஜாமா அப்போ அவ்வளோ இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். ராஜ குலேந்திரன் கார்த்திகேசு, தேங்க்ஸ் பிரதர். இப்போ நம்ம உட்காந்து அதான் இப்போ உட்காந்து யோசிக்கும் போது 10,000 குடும்பத்துக்கு வந்து குரோசரிஸும் மற்ற ஐட்டம் கொடுக்கறது வந்து ஐ திங்க் இட்ஸ் நோ ஜோக். அது உண்மையிலே ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆக்சுவலி பார்க்க போனால். சரி, அரசாங்கம் செய்தோ இல்லையோ அது அவங்களோட விருப்பம். சரியா, நான் அதை பற்றி பேச வரும்ல. நிறைய பேர் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரும் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு செஞ்சுருப்பாங்களான்னு தெரில. இந்த அளவுக்கு செஞ்சுருந்தா ரொம்ப ஏன்னா ரொம்ப நல்லது, இதை விட அதிகமாக செஞ்சுருந்தாலும் ரொம்ப நல்லது. சரியா, ஆனால் 10,000 ஃபேமிலிஸ் ஹவ் ரிசீவ் குரோசரிஸ் த்ரூ அர்ஸ்னு சொல்லும் போது முதல்ல வந்து தலைவணங்கி கையெடுத்து கும்பிட்டு என்னோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் என்னோட கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் வந்து நான் என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த குரோசரிஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் வந்து நம்ம நிறையா கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து வச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க குரோசரிஸ் திருப்பி வேணும்னு. ஸோ இந்த 5 நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, யாருக்கும் குரோசரிஸ் இன்னும் எதுவும் கொடுக்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம், கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்மளுக்கு வர மெசேஜஸ், வர கால்ஸ்லாம் கொஞ்சம் சோகமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலி நிறையா ஃபேமிலி சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேமிலிஸ் இருக்காங்க, அப்புறம் 2-3 ஆசிரமம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து மாதம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளால் சொந்தமாக முடிஞ்சது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 500 ஃபேமிலிஸ்னு நம்ம சொல்லும் போது இது வந்து என்னுடைய சக்திக்கு உட்பட்டது கிடையாது. 500 ஃபேமிலிஸ்னு சொல்லும் போது கொஞ்சம் ஹியூஜ், அது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான். ஸோ தயவு செஞ்சு உங்களோட என்னோட
இது என்னது? ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஃபண்ட் ரைசிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஃபண்ட் ரேசிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 500 குடும்பத்துக்கு வந்து உள்ள குரோசரிஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி, ஜாமான் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாமான் வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக. அரிசி, சீனி, எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் ஜாமான் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். நான் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி ஜாமான் நீங்கள் வாங்கி கொடுக்கறதா இருந்தால் 010-660-5722 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி கொலெக்ட் பண்ணுறது, ஜாமாவை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு என் டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வந்து என்ஜிஓ அக்கௌண்ட் வந்து பெர்மாஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் நீங்கள் தாராளமாக கான்ட்ரிபியூஷன் செய்யலாம், சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கு ஏன் நம்ம எதுவும் செய்யலைன்னா, மொதல் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், அதனால் நம்ம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் சிங்கப்பூர் விஷயம் என்னன்னா, பெர்மாஸுக்கு வந்து ஒரு ரெண்டு முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாஸ்போர்ட் வந்து இமிக்ரேஷனில் வந்து எப்போ போனாலும் ஆஃப்லைன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மோட்டர் பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன், அது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜேபியில் இருக்குது. அதுக்கு ரொம்ப நேரமாக நீங்கள் க்யூவில் நின்று வெயிலில் நின்று எத்தனையோ அவர் கழித்து நிறைய பேர்னால எடுக்க முடியுது, நிறைய பேர்னால எடுக்க முடியல. ஸோ நிறையா கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி அநேகமாக அந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக பெர்மாஸ் நம்ம வி வில் லுக் இன் டு இட் ஆல்சோ எஸ் வெல், சரியா? மற்ற என்னச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னாச்சும் கேள்வி இருக்கா? சிங்கப்பூர் இஷ்யூ வந்து கொஞ்ச நாளாக ஏன் பேசுறது இல்லைன்னா, நான் போர்டரே திறந்துட்டாங்களே, உங்களுக்கே எல்லாம் தெரியுது. அப்போ வந்து ஒரு கட்டாயம், யாருக்குமே நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம உதவியாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. என்ன அங்கங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கைஸ், நம்மளுக்கு வந்து ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே வந்து சோறு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு 1-2 months வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறனால தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் தள்ளி போட முடியல, ஏன்னா மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், உங்களோட ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. ஜோராமோ கச்சா உகா, தம்மோ கச்சா உகா, ஜோராமியா பசல்லா ப்ரோ, நோ இஷ்யூஸ். மற்றது வந்து இப்பொழுதுக்கு அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப வள பேசாமல், நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவைப்படுதுங்க, சரியா? நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவைப்படுது, ஜாமாவும் ரொம்ப தேவைப்படுது. கொஞ்சம் லிமிட்டை கொஞ்சம் தாண்டிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் போன மாதமே நம்ம வந்து போய் கொடுக்க வேண்டியது, நம்மளால் கொடுக்க முடியல, என்னாலையும் வீடியோ செஞ்சு போடவும் முடியல. ஸோ ப்ளீஸ் கைஸ், எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய குடும்பத்துக்கு வந்து உங்கள் மூலியமாக உதவி இங்கே போய் சேரும், சரிங்களா? நன்றி, வணக்கம், டேக் கேர் கைஸ்.